எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் 10ஆம் வகுப்பில் உள்ள 16வது பாடம், தாவர விலங்கு ஹார்மோன்கள் பாடத்தை பத்தி பார்க்க போறோம். அந்த பாடத்தில் நம்ம வந்து நாளமில்லா சுரப்பிகள், எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாராதைராய்டு மற்றும் தைமஸ், பாராதைராய்டு மற்றும் தைமஸ் சுரப்பிகள் என்னதையும் பார்க்கறோம். ஏன்னா நம்ம மேலிருந்து வந்துகிட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் பிட்யூட்டரி பார்த்தோம், அதுக்கப்புறம் தைராய்டு பார்த்தோம். இப்போ தைராய்டுக்கு நேராக பேக் சைடில் இருக்கக்கூடிய பாராதைராய்டு, அதுக்கப்புறம் தைமஸ், பாராதைராய்டுக்கு தைமஸ் தான் இருக்கு. தைமஸ் ரெண்டுத்தையும் பத்தி நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த பாராதைராய்டுங்கிறது இதுதான், இது வந்து மூச்சுக்குழல், இது வந்து நம்ம கழுத்து பகுதி, இது வந்து மூச்சுக்குழல். மூச்சுக்குழல்ல தைராய்டு சுரப்பிக்கும் பின்புலத்துல, இது வந்து பின்புலத்தோட பகுதி, இது பின்புலத்துல நான்கு கதுப்புகள், இரண்டு பக்கத்துக்கும் ரெண்டு ரெண்டு கதுப்புகள் கொண்டதுதான் பாராதைராய்டு. தைராய்டு சுரப்பி இப்படி இருக்குது அப்படின்னா அதனுடைய பேக் சைட்ல இந்த பகுதி இருக்கும், இரண்டு கதுப்புகளா இருக்கும், இந்த பக்கம் இரண்டு கதுப்புகள், இந்த பக்கம் இரண்டு கதுப்புகள், ரெண்டு ரெண்டா இருக்கும். இதுக்கு பேர் தான் பாராதைராய்டு சுரப்பிகள். இது வந்து மூச்சுக்குழல். இந்த பாராதைராய்டு சுரப்பி என்னென்ன பணியை பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மனித உடலில் உள்ள கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவற்றினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துகிறது. நம் உடலுக்கு கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் எவ்வளவு தேவைங்கிறத சரியான அளவுல கொடுக்கக்கூடியது இந்த பாராதைராய்டு சுரப்பி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த பாராதைராய்டு சுரப்பியில சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் என்ன, பாராதார்மோன் அப்படின்னு சொல்லி பேரு, பாராதார்மோன் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்குது. இப்போ ரத்தத்தில் கால்சியம் அளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத அளந்து, அந்த ரத்தத்துல கால்சியம் அளவு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத நிர்ணயிக்கிறது இந்த பாராதைராய்டு சுரப்பிகள், அந்த சுரப்பு சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்கள் தான். அதுக்கப்புறம் எலும்பு, சிறுநீரகம், குடல், இந்த இடத்துலயும் எலும்பு, சிறுநீரகம், குடல்ல கூட கால்சியத்தினுடைய அளவு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத நிர்ணயிக்கிறதும் இந்த பாராதைராய்டு சுரப்பிகள் தான். இப்போ இந்த பாராதைராய்டு சுரப்பி குறைவதனால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன, பாராதைராய்டு குறைபாடுகளால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த பாராதைராய்டு சுரப்பியை வந்து என்ன பண்ணுறதுனாக்க, இந்த தைராய்டு முன்னிட்டு இருக்கக்கூடிய தைராய்டை அகற்றுதல், தைராய்டுல பிரச்சனை வரும்போது தைராய்டை அகற்றுவதற்கு பேரு தைராய்டெக்டமி அப்படிங்கிறது பேரு. தைராய்டெக்டமி அறுவை சிகிச்சை செஞ்சு தைராய்டை வெளியே எடுக்கும் போது அந்த பாராதைராய்டுல சுரக்கக்கூடிய பாராதார்மோன் மிகவும் குறைவாக சுரக்குது. அந்த குறைவாக சுரக்கும் போது சில நோய்கள்லாம் ஏற்படுது நமக்கு. என்ன நோய்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, தசை இறுக்கம் அப்படிங்கிற நோய், அதுக்கு பேர் டெட்டனி அப்படின்னு சொல்லி பேரு, டெட்டனி நோய், தசை இறுக்கம். எங்கெல்லாம் தசை இறுக்க ஏற்படும்னா, முகத்துல, குரல் வளையில, அதுக்கப்புறம் காலில், அடி பாதம் இருக்குல்ல பாதத்துல, முகம் கை கால் குரல் வளை, இந்த கையோட இந்த பாதம், காலோட பாதம், முகம், குரல் வளையில இறுக்கமா இருக்கும், டைட் ஆயிடும். இப்படி சாப்பிட்டார்கள் அப்படி கிள்ளுற மாதிரி, இந்த மாதிரி இல்லாம அப்படி டைட்டா ஆகக்கூடிய விதமான நோய், அதுக்கு பேர் டெட்டனி நோய் அப்படின்னு சொல்லி பேரு, அந்த மாதிரி ஆயிடும். அப்படி இன்னும் என்னன்னாக்கா, கால் தசைகளில், இந்த தசை பிடிப்பிருக்கால இந்த நம்ம தசை சதைப்பகுதி, அந்த சதைப்பகுதியில இறுக்கமா இருக்கக்கூடிய சூழ்நிலை, வலி அதிகமா இருக்கும், இறுக்கமும் வலியும் சேர்ந்து காணப்படக்கூடிய ஒரு வகையான நிலை. இதெல்லாம் வந்து இந்த பாராதைராய்டு சுரப்பி அந்த ஹார்மோன் குறைவாக சுரப்பதனால் ஏற்படக்கூடிய நோய்கள். அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது பாராதைராய்டு ஃபுல்லா பார்த்துட்டோம், அடுத்தது தைமஸ் சுரப்பி. தைமஸ் சுரப்பி என்னன்னா, மூச்சுக்குழலுக்கும் கீழே மார்பு, ரெண்டு மார்புகளை மார்பினுடைய மேல் பகுதியில, மூச்சுக்குழலுக்கும் கீழ்பகுதியில் இருக்கிறது தைமஸ் சுரப்பி. இந்த இடத்துல இருக்கும் தைமஸ் சுரப்பி. இந்த தைமஸ் சுரப்பில பாத்தீங்க அப்படின்னாக்கா எப்படி இருக்கும்னா, இது நாளமில்லா சுரப்பியாவும் பயன்படும் செயல்படுது, நிணநீர் சுரப்பியாவும் பயன்படுது. நாளமில்லா சுரப்பினா நாளமே இல்லாமல் இதுல சுரக்கக்கூடிய ஹார்மோன் உடல் பூரா பரவக்கூடியது, இது வந்து எண்டோக்ரைன் கிளான்ஸ். இது இல்லாம நிணநீர் லிம்பாய்டு கிளான்ஸாகவும் இது பயன்படுது, லிம்பாய்ட்ஸாகவும் இது பயன்படுது, இது வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதாவது நிணநீர் மண்டலத்தினுடைய செயல்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதான் வந்து இந்த தைமஸ் சுரப்பி, இந்த தைமஸினுடைய பலம் இதான். இதுல பாத்தீங்கன்னா இரண்டு விதமான கதுப்புகள் இருக்கும், இந்த பக்கம் தனியா பிரிஞ்சிருக்கும் அப்படியே, இது ஒரு வகையான கதுப்பு, இது ஒரு வகையான கதுப்பு, இரண்டு வகையான கதுப்புகளை கொண்டது. இதுல பாத்தீங்கன்னாக்கா தைமோசின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்குது. தைமோ சுரப்பில சுரக்கக்கூடிய ஹார்மோனுக்கு என்ன பேருனாக்கா, தைமோசின் அப்படிங்கிற ஹார்மோன் இதுல சுரக்குது. இது தமனி, சிறை, இது நீருடைய நாளம், லிம்பிக் நாளம் இது. இதான் வந்து தைம சுரப்பினுடைய படம். இந்த தைம சுரப்பினுடைய பணிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா,
நம்மளுடைய பாதுகாப்பு மண்டலம், பாதுகாப்பு மண்டலத்துல தான் முக்கியமான பணி செய்யுது. அதாவது பாதுகாப்பு மண்டலம் அப்படின்னாக்க நம்மளுடைய பாதுகாப்பு மண்டலத்தை முக்கியமா சார்ந்திருக்கக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்கள், அதாவது லிம்போசைட் அப்படிங்கக்கூடியதான் பாதுகாப்பு மண்டலம். இந்த பாதுகாப்பு மண்டலத்தினுடைய லிம்போசைட்டுகள் உருவாதலையும் அதனுடைய பணியையும் கட்டுப்படுத்துறது இந்த தைமஸ் துரப்பி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா அதனுடைய உருவாதல் வேறுபடுதல் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துது. நோய் தடைகாப்பு மண்டலத்தை தூண்டுகிறது. நோய் தடைகாப்பு மண்டலம் அப்படின்னாலே என்னதான், இந்த லிம்போசைட் ரத்த வெள்ளையணுக்கள் தான் நோய் தடைகாப்பு மண்டலம் அப்படிங்கிறது. நோயை உள்ளே வராமல் தடுக்கக்கூடியது இந்த ரத்த வெள்ளையணுக்கள், அதை கட்டுப்படுத்துகிறது. இதுதான் இதனுடைய பணிகள்.